என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாகுடி அத்துக்கிட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான். எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல், ஒரு சினிமா ஹீரோவுக்கான தோற்றமும் இல்லாமல், இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி 150க்கும் மேற்பட்ட படத்தில் நடித்து இன்று கேப்டனாக முன்னிற்கிறார் விஜயகாந்த். சுட்டரிக்கும் மதுரை வீதிகளில் சுற்றி கொண்டிருந்த விஜயராஜ் சிறுவயதிலேயே சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் திரையுலகில் விஜயகாந்தாக அறிமுகமானார். கமல், ரஜினி என இரண்டு ஜாம்பவான்கள் திரையுலகில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயத்தில் தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொடிகட்டி பறந்தார். விஜயகாந்த் என்று சொன்னாலே என்று நாக்கை கடிப்பதும் சிவப்பு கண்களை கொண்டு கேமராவை முறைத்து பார்ப்பதும் தான் பலருக்கும் தெரியும். ஆனால் விஜயகாந்த் சாதனை பட்டியல் நிச்சயம் பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. பரதன், சேதுபதி ஐபிஎஸ், புலன் விசாரணை, ராஜநடை, செந்தூரப்பூவே, அம்மன் கோவில் கிழக்காலே, வைதேகி காத்திருந்தாள், சின்ன கவுண்டர், கேப்டன் பிரபாகரன், ஊமை வெளிகள் உள்பட பல படங்களின் வசூல் சக்கரவர்த்தியாக வலம் வந்தவர் விஜயகாந்த். ரஜினி, கமல், சத்யராஜ், பிரபு, கார்த்தி என அந்த காலத்தின் முன்னணி நட்சத்திரங்களின் 100வது படம் கூட வசூல் ரீதியாக வெற்றிகரமாக ஓடவில்லை. ஆனால் விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் வெள்ளி விழாவை தாண்டி வெற்றிகரமாக ஓடியது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் மீது கொண்ட பற்றால் தனது 100வது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் வைத்ததோடு மட்டுமல்லாமல் தனது மகனுக்கு விஜய பிரபாகரன் என்றும் பெயர் சூட்டினார். கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பின்னே இவரை அனைவரும் கேப்டன் என்று அன்போடு அழைக்க தொடங்கினர். 1999 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை நடிகர் சங்க தலைவராக பதவி வகித்தார். கடனில் தமிழ் திரைப்பட உலகம் மூழ்கிய போது கடல் கடந்து தமிழ் சினிமா நட்சத்திரங்களை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று நட்சத்திர கலை விழா நடத்தி கடனை அடைத்தவர் விஜயகாந்த். தனது படங்களில் தேச துரோகிகளிடம் கோபமாக பேசும்போது அதை எழுதி வைத்து வசனமாக படிக்காமல் தனது ஆழ்மனதில் இருந்து வரும் கோபங்களை வசனங்களாக பேசி நடிப்பதில் வித்தகர். காமெடி கதாபாத்திரம் முதல் ஆக்ஷன் காட்சிகள் வரை தனது நடிப்பின் மூலமாய் பல ரசிகர்களை ஈர்த்தவர். இவர்தான் தமிழ் திரையுலகில் அதிகமாக காவல்துறை அதிகாரியாக வேடமேற்று நடித்தவர். இவர் நடித்த அன்னை பூமி என்கிற திரைப்படம்தான் தமிழ் திரையுலகிலேயே முதல் 3D திரைப்படமாகும். திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்புகளை அளித்து ஊக்கமளித்தவர் இவர் மட்டுமே. அபாவானன், ஆர் வி உதயகுமார் என இந்த பட்டியல் நீளும். பல புதுமுக இயக்குநர்களை திரைக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவரும் இவர்தான். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இவர் பின் நாட்களில் தமிழ் தவிர வேறு எந்த ஒரு மொழி திரைப்படங்களிலும் நடிக்கவில்லை. இவரது அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு யாரும் சாப்பிடாமல் திரும்பி வர முடியாது. இன்றும் இவர் அலுவலகத்தில் நாள்தோறும் ஏராளமான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. நடிகர்களில் யாரும் செய்யாத அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு பல வழிகளில் உதவி செய்பவர் விஜயகாந்த். இவரது சேவை மனப்பான்மை மற்றும் உதவி செய்யும் குணத்திற்காக 2001 சிறந்த இந்திய குடிமகன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் மீம்ஸ் போட்டு விஜயகாந்தை கேலி செய்கிறோம். தரம் தாழ்ந்து விஜயகாந்துக்கு எதிரான சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை முன்வைக்கிறோம். வேறு எந்த அரசியல்வாதிக்கும் இல்லாத அளவிற்கு விஜயகாந்திற்கு மட்டும் கட்டம் கட்டுகிறோம். ஆனால் விஜயகாந்தின் செயல்பாடுகளையும் அவரது நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கவனிப்போருக்கு அவர் மீதான மரியாதை அதிகரிக்குமே தவிர என்றும் குறைவதில்லை. விஜயகாந்தின் பலம் மற்றும் பலவீனம் அவரது சுபாவம்தான். நிஜ உலகில் நடிக்க தெரியாத நல்ல மனிதரான விஜயகாந்தின் தற்போதைய பேச்சாற்றல் கவலையை தருகிறது. 10 ஆண்டுக்கு முந்தைய விஜயகாந்தின் உடல் நலமும் பேச்சாற்றலும் தற்போது மட்டும் அப்படியே இருந்திருந்தார், இன்று நிலவும் அரசியல் வெற்றிடத்தை மிக எளிமையாக நிரப்பியிருப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, மீண்டும் அரசியல் களத்தில் உற்சாகமாக இறங்குங்கள். உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. அனைத்து பலமும் பெற்று கணீர் குரலோடு மீண்டு வாருங்கள். காத்திருக்கிறோம்.